நான் உங்கள் சுஜி இன்னைக்கு சுஜிஸ் கிச்சனில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக் ஐட்டத்தோடு வந்திருக்கேன் யூஸ்வலாக வீடுகளில் செய்கிறது இந்த சுழியும் ரெசிபி பற்றி தாங்க சொல்கிறேன் ரொம்பவே டேஸ்டியான இந்த சுழிய ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ரெண்டு நாளில் ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் குக்கரில் பருப்பை போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி அரை அரைக்கப்புலேருந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கங்க பாத்திரத்தில் வேணாலும் வேக வச்சுக்கோங்க பருப்பு வந்து குழஞ்சிடக்கூடாது ஆனால் நசுக்கி பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கணும் நல்லா வேக வச்சு எடுத்த பிறகு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக மசிச்சு எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க கொஞ்சம் அடிகணமாக இருக்கட்டும் அப்போ அதான் கிண்டறதுக்கு வசதியாக இருக்கும் அதில் இந்த நம்ம மசிச்ச பருப்பை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் இப்போ வெள்ளத்தையும் சேர்த்து நல்லாவே மசித்து விட்டுக்கலாம் இந்த வெள்ளத்தில் மண் தூசி எதுவுமே இல்லாததுனால நான் டைரெக்டா பொடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இலக்கா பொடி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மசச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு உள்ள வைக்கிற இந்த பூரணம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு சுயத்துக்கு தேவையான மேல் மாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மேல் மாவு தயாரிக்கிறதுக்கு நான் வந்து இட்லி மாவு எடுத்திருக்கேன் இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மாவு அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக சுழியும் செய்கிறதுக்கு இட்லி மாவை யூஸ் பண்ணலாம் அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க நமக்கு மேல் மாவு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம செஞ்சு வச்ச இந்த கலவையில் கொஞ்சம் கொதிக்கிற எண்ணெயை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும் அவ்வளோதான் நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த பருப்பு பூரணத்தை ஆறுனதும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இப்போ அந்த உருண்டைகளை எடுத்து இந்த மாதிரி ஸ்பூன்லேயே இந்த மாவில் போட்டு அப்படி ஸ்பூனாலேயே நம்ம நல்ல மீடியமான ஹீட்டில் இருக்கிற எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் லோ டு மீடியம்லையே எண்ணெயை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா ரொம்ப கருகி போயிடும் சீக்கிரத்தில் மாவு ரொம்பவும் தண்ணி கலந்துடக்கூடாது இட்லி மாவு பதமும் இல்லாமல் தோசை மாவு பதமும் இல்லாமல் இரண்டுத்துக்கும் மத்தியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க லோ டு மீடியம் ஹீட்லேயே அனலை மாத்தி மாற்றி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக நம்மளுடைய சுழிய ரெசிபி ரெடி ஆகிடும் இது இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற டைம்ல இந்த பூரணத்தை செஞ்சு நம்ம ஆல்ரெடி பாக்ஸ்ல வச்சுக்கிட்டா கூட சட்டுன்னு பசங்க ஸ்கூல் விட்டு வரும் பொழுது ஈஸியாக சிம்பிளா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் இதே பூரணத்தை யூஸ் பண்ணி நம்ம கொழுக்கட்டையும் செய்யலாம் அந்த ரெசிபியும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக சட்டுன்னு செய்யற இந்த சுய ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னோட ஸ்டைல இன்ஸ்டன்டா செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க